டா வாடா மச்சான், நாளை கழிச்சு இன்டர்வியூ இருக்குடா, எப்படியாவது நல்லா பண்ணணும், எப்படியாச்சும் செலக்ட் ஆயிடணும்டா. நாளைக்கு ஒரு நாள் தான்டா இருக்கு, உன்னை நம்பி தான்டா இருக்கேன், எப்படியாச்சும் டிசைன் பண்ணிடுறா. டேய் நான் ஓண்ட தான்டா பேசியிருக்கேன், நீ எல்லாம் வேற எங்கே யோசிச்சுட்டு இருக்க? சாரி மச்சான், ப்ராஜெக்ட் பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், விடு மச்சான் பார்த்துக்கலாம். ஐயோ டேய், அந்த பொண்ணு விழுந்துருச்சுடா. டேய் யாரா விழுந்திருக்கா? அந்த பாப்பா விழுந்துருச்சுடா மச்சான், விழுந்துருச்சுடா. டேய் உட்காரா, எங்கடா விழுந்திருக்கு, விளாண்டுட்டு தான் இருக்காங்க. இல்லை மச்சான், விழுந்துருச்சுடா. டேய் மச்சான், உனக்கு என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை மச்சான். சரி வா போகலாம். சாவி எடுத்துட்டு வந்துடுறேன், பைக்கை பார்த்துக்க. ஐயோ அம்மா. ஹே பாப்பா, இந்தி இந்தி. சிச்சோ, நான் முதலே சொன்னல பார்த்து விளையாடுங்க. சரி ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போகலாம். எப்படி இருக்க குமரா? இவன் மைக்கு, என்னோட கசின். ஹாய் ப்ரோ. ஹலோ ப்ரோ. இது அவனோட ஃப்ரெண்ட் கௌதம். ஹாய் ப்ரோ. இது என்னோட ஃப்ரெண்ட் பவி. ஹாய். ஹாய். இவனும் நம்ம காலேஜ் தான். அப்படியா? இவனை பார்த்திருக்கியா? இல்லையே. ஓகே, இவனுக்கு நாளை கழிச்சு இன்டர்வியூ, ரெண்டு நாள் மட்டும் உங்களை ஸ்டே பண்ணிக்கிட்டுமா? என்ன மச்சா இதில் என்ன இருக்கு? ஓகே ஓகே ஓகே. ஜி இன்டர்வியூ சொன்னீங்களே, எந்த கம்பெனியில்? ஃபியூச்சர் டெக் ப்ரோ.
சரியா போச்சு, நாங்க அந்த கம்பெனி தான் இன்டர்வியூ போறோம். ஹே நானும் தான்ப்பா, எனக்கும் அங்க தான் இன்டர்வியூ, போடு. நீயும்மா ஊர்க்குச்சு போ. ஹலோ. ஹே என்னடி கால் பண்ணிட்டே இருந்த, எடுக்கவே இல்ல. எங்க இருக்க? வண்டி ஓட்டிட்டு இருந்தடா, அதான் கால் எடுக்க முடியல. வண்டி ஓட்டிட்டு இருந்தியா? ஆமா ஆமா. சரி ஓகே ஓகே, வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடு. ப்ரோ லைஃப் எப்படி ப்ரோ போய்கிட்டு இருக்கு? ப்ரோ ஏன் லைஃபா, அது பாட்டு போகுது ப்ரோ. உங்களுக்கு லேகனாவுக்கு எப்படி பழக்கம், இது எப்படி லவ் ஆச்சு? ஆ ஏன் லவ் கதையா, நான் அப்புறம் சொல்கிறேன். என்னடா சொல்ற, விளையாடா, அதுதான்டா எல்லா ஃபைலும் இருக்கு. டேய் மச்சான், வீடு ஃபுல்லா தேடிடா, எங்கயுமே இல்லடா. எங்க வச்ச? ஆமா மைக்கில் எங்க? தெரியலடா, அவன் காலையிலேயே ஊருக்கு போயிட்டான். என்னன்னு கேட்டதுக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குது, போயிட்டு ரெண்டு நாள் வந்துன்னு சொல்லிட்டு போனான். அப்படியா? சரி விடு, நம்மகிட்ட தான் எல்லா ப்ராஜெக்ட்லையும் இருக்குல்ல, இன்னும் ரெண்டு நாள் டைம் இருக்குது, எப்படியாச்சும் முடிப்போம். இங்கே வச்சேன். லே குமரா, லே குமரா, லே குமரா, லே குமரா, லே டே குமரா, டே குமரா, என்னடா எந்திரி வா, எந்திரி. வா பார்த்து, வா பார்த்து, பார்த்து மேதுவா படு. எதுவும் நினைக்காத மச்சான், நாளைக்கு வர இன்ட்ரி இருக்குல்ல, நல்லா ரெஸ்ட் எடு. சாப்பா. உங்களுக்கு குமரன் இருக்கீங்களா? குமரன், குமரன், எஸ் உங்களை உள்ள கூப்பிடுறாங்க, பார்ப்போம். குட் மார்னிங் சார். யா குட் மார்னிங், உட்காருங்க. கொடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் முடிச்சிட்டிங்களா? என்னது இது, இப்படி பண்ணியிருக்கீங்க? ப்ராஜெக்ட் 3D வந்திருக்கீங்க, இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன சார் சொல்கிறீங்க சார், இது எங்களோட ப்ராஜெக்ட் சார், நாங்களே டிசைன் பண்ணது, நாங்கள் எங்கே திருடல. ஷட்டா போய் சொல்லாதீங்க, இது மைக்கேல் டீம் பண்ண ப்ராஜெக்ட், நீங்கள் அவங்ககிட்டருந்து திருடிட்டு வந்திருக்கீங்க சார். இல்லை சார், இது எங்களோட ஓன் ப்ராஜெக்ட் சார், நாங்கள் எங்கேயும் திருடல சார்.
எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. போன டீம் மைக்கில் இதே டிசைன் தாங்க பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 2 days தான் டைம், அதுக்குள்ளே புது டிசைன் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா இந்த கம்பெனியில் உங்களுக்கு இடம் கிடையாது. கெட் அவுட். என்னடா மச்சி இப்படி பண்ணிட்டான்? சரி விடு பார்த்துக்கலாம். சரி விடுறா பார்த்துக்கலாம். இருக்கு ஏய் நீ எப்படிங்க? நானும் மைக்கேல் டீம் தான்டா, இந்த ஆபீஸ்ல தான் அப்ளை பண்ணிருக்கேன். உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் நினைச்சேன். ஓஹோ, அப்ப இந்த திருட்டுக்கு உனக்கு பங்கு இருக்கு அப்படிதானே? திருட்டா? என்ன திருட்டு? நீ சொல்றது ஒண்ணுமே புரியலடா. ஏய் போய் சொல்லாதடி. ஏய் நான் இதும் பண்ணலடா, ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஏய் நிப்பாட்றி. நீ தான மைக்கேல் ட எல்லாத்தையும் சொன்னே. விடு மச்சான். அன்னி காபி ஷாப்ல ஒண்ணா உட்கார்ந்து பேசுறத நான் பார்த்தேன். எல்லாத்தையும்ச்சாலே என்னடா ஆச்சு? டேய் மச்சான் என்னடா ஆச்சு? ஆ ஒண்ணும் இல்லடா. டேய் மச்சான், மச்சான் லேக் நான் கீழே வந்த மாதிரி கனவு வந்துச்சுடா. டேய் மச்சான் நீ வேணா அவளுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டுறா. டேய் நேற்று தான்டா அப்படி பேசுனேன், நல்லா தான்டா இருக்கா? தேவையில்லாமல் நினச்சி நினச்சிட்டு இருக்காத, நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. ஹலோ 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 கௌதம். ஏய் என்ன ஒரு மாதிரி பேசுற? லேக்னா கீழே விழுந்துட்டாடா, காலில் அடிபட்டுருச்சு. ஏய் என்ன சொல்ற? இப்போ அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய்கிட்டு இருக்கோம்டா, நீ இது குமரன்ட்ட கொஞ்சம் சொல்லிடுறியா? எந்த தப்புமே பண்ணல, ஆனா எனக்கு இந்த விஷயத்துக்கு எந்த சம்பந்தமுமே இல்ல. சரி விடுடி, அவன் புரிஞ்சுப்பான். டேய் மச்சான் சொல்கிறா. ஏண்டா போயும் போயும் அவன் ப்ராஜெக்டை போய் திருடியிருக்க,
நீ தான் டிசைனில் கலக்குவல்ல, டிபார்ட்மெண்ட்லேயே உன்னை அடிச்சு கால் கிடையாது. அப்புறம் ஏன்டா அவனோட தான் திருண? இனிமாடா புரியல, லேகனாவை எனக்கு எவ்வளோ பிடிக்குன்னு உனக்கே தெரியும். இத்தனைக்கும் மாமன் பண்ணுவார் அவள். எத்தனையோ தடவை அவகிட்ட போய் சொல்லியிருக்கேன், அவள் போயும் போய் ஒரு பிச்சைக்கார பையில போய் லவ் பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் ஒன்று மச்சான், அவனை மட்டும் சும்மாவே விட மாட்டேன். இங்கே மச்சாலே, ம் இருந்த வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்கடா போகிற? இரு மச்சம், போயிட்டு வந்துடுறேன். எங்கே மச்சம் இருடா? போயிட்டு வந்துடுறேன். இரு இரு. என்னடா மச்சான், சாப்பிட்டியா? சவா லேக்கனா, கால் பண்ணலா? டேய் ப்ராஜெக்ட் வேற முடிக்கணும்டா, முடிச்சிட்டியா? சைலண்டா இருக்க. நீ தானா பெண்ட மைக்கேல்கிட்ட கொடுத்த? என்ன மச்சான், என்ன சிந்தியப்படுற? நான் அவனை துரோகம் பண்ணுவேனாடா, நானும் அதை நம்பி தான்டா இருக்கேன். நான் அதை பண்ணலடா. பொய் சொல்லாத. அன்னைக்கு காலையில் ஆஃபீஸ் கிளம்பும் போது உன் ஃபோனில் 10,000 கிரெடிட் மெசேஜ் வந்துச்சுல, யாரு அந்த மைக்கேல் தானே கொடுத்த உனக்கு? அன்னைக்கு நைட்டு அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு காசு வந்துச்சுடா. நான் தாண்டா காசு வேணும்னு ஒருத்தர்கிட்ட கடை வாங்கினேன். என்ன போய் சந்தேகப்பட்டிய மச்சான்? என்ன பண்றதுனே தெரியலடா. சாரி மச்சான், தேவலாம் உன்ன வேற அடிச்சிட்டேன், சாரிடா. ஆக்சுவலாக உங்கள் ஃப்ரெண்ட் இப்படிலாம் பண்ணுறதுக்கு காரணம் அவருக்கு மென்டல் ப்ரெஷரோ இல்லை வேறு எதுவுமோ கிடையாது. அவருக்கு ஓவர் திங்கிங் அப்படின்னு ஒரு டிசார்டர் வந்திருக்கு. இது டிசார்டரா? எஸ், இது கோடியில் ஒருத்தருக்கு வரக்கூடிய பிரச்சனை தான். நம்மள சில பேர் ஓவர் திங்கிங்கை சாதாரணமாக எடுத்துக்குவோம், சில பேர் இதை ஹாபியாக கூட எடுத்துருக்காங்க. பட் நாள் அதிகமாக அதிகமாக ஓவர் திங்கிங் அப்படின்றது ஒரு நோயாக மாறும். இதில் பின் விளைவுகள் அப்படின்னு பார்த்தோன்னா, பசி எடுக்காது, தூக்கம் வராது, தலை சுத்தும். இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். பட் இதை குணப்படுத்த முடியுமா டாக்டர்? இப்போது நான் சொன்னது வெறும் ஆரம்ப ஸ்டேஜ் மட்டும்தான். ஆனால் அதிகமாக அதிகமாக, அதாவது ஓவர் திங்க் பண்ணுற விஷயம் எல்லாமே அவங்க ரியல் லைஃப்பில் நடக்க ஆரம்பிச்சிடும். இதிலேயும் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க நினைக்கிற எந்த நல்லது நடக்காது, கெட்டது மட்டும்தான் நடக்கும். இது கிட்டத்தட்ட அனாலிசிஸ் பேரலிசிஸ் ரூமினேஷன் இது கூட சேர்ந்தது தான். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? எஸ், இதோட லாஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நினச்சது நடக்காத பட்சத்தில் அவங்க அதை ரியல் லைஃப்பில் க்ரியேட் பண்ண பார்ப்பாங்க. இப்போ தான் சொன்னீங்களே உங்கள் ஃப்ரெண்டு நேற்று உங்களை அடிக்க வந்துட்டாருன்னு, அது மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்டும் இதே ஸ்டேஜில் இருக்கார். இதில் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஃபாரினில் இதனால் பாதிக்கப்பட்ட ரெண்டு பேர் இறந்தும் போயிருக்காங்க. இதை சரி பண்ணவே முடியாதா டாக்டர்? முடியலாம், முடியாமலும் போகலாம். நான் சில டேப்லெட்ஸ்லாம் எழுதித்தரேன், அதெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்டை தனியாக எங்கேயும் அனுப்பாதீங்க. சரி டாக்டர். ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஆமாம் மச்சான், நீ சொல்கிறதான் கரெக்டு. டேய்
எதுக்குடா வாங்கிற? டேய், உன்னை நல்லவன் நம்பி தானே வீட்டில் தங்க வச்சோம், இப்படி திருடி இருக்க, திருட்டு பையன. டேய் சும்மாறா, பெருசாக பேசிட்டே போகிறேன். ஆமாம், நான் தான் திருடினேன். பவித்ரா தான் பிளான் போட்டு கொடுத்தா. ஏன், இவன் தான் நேம் சேஞ்ச் பண்ணான். அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன்? பவித்ரா? ஆமாம், பவித்ரா தான். சந்தேகப்பட்ட என்னடா சொல்ற? மச்சான், ஒரு நிமிஷம், நான் வெளியே மட்டும் போயிட்டாரண்டா. டேய், எங்கடா போற? இரு மச்சான், நான் வரேன்டா. எங்க போற? இரு மச்சான், நான் வந்துற மச்சான். நீ நான் வரேன்டா, வந்துற. லெக்னா, குமரா, சாரிடா குமரா, சாரிடா குமரா. எனக்கு தெரியும் எல்லாம், சாரி. எனக்கு தெரியும், நீ அழாத, ஓகேவா? எனக்கு எல்லாம் தெரியும். நல்லாதுடி, எல்லாம் என் தப்புனால தான். உனக்கு ஒரு கிஃப்ட் இன்னைக்கு நான் இட்டு வந்திருக்கேன், இரு காட்டுறேன். இரண்டாயிரத்தி எட்டில் பிரேசிலை சேர்ந்த டேசியோ என்ற 16 வயது சிறுவன் எஃப்தேடியூன் பைலோரா என்ற மனநோயினால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் மன உளைச்சல் தாங்காமல் தன் சகோதரனை கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டான். இவன் சிறுவன் என்பதால் செய்தியாளர்கள் அவனது புகைப்படத்தை வெளியிடவில்லை.